அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, நாம் அல்லாஹ்விற்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் போதாது. ஏனென்றால் எம்மை இம்மார்க்கத்தில் பிறக்கச் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவற்றை முடிந்த அளவு பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் எமக்கு வழிகாட்டியுள்ளான். இங்கே பாருங்கள், மார்க்கத்தை பற்றி என்னவென்றே அறியாத பேரளவில் மட்டும் முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா முறையில் பின்பற்றாத மூட கூட்டத்தை பாருங்கள். மிக பிழையான ஒரு விடயம் இது. ஆண்கள் பெண்கள் ஜமாத்தாக தொழுகின்ற போது அஜ்நபி மஹ்ரமி பேணி திரை மறைவிலேயே பெண்கள் தொழ வேண்டும் என எமது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் பாருங்கள், இங்கு இந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தொழுகின்றனர். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹி கூட்டத்திலிருந்து எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அஜ்நபி மஹ்ரமி என்பது சாதாரண நேரங்களில் மட்டுமல்ல, தொழுகையிலும் பேண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது எமது மார்க்கம். ஆனால் பிறந்தது முதல் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே இருந்து வரும் இந்த சகோதர சகோதரிகள் செய்யும் செயல் அருவருக்கத்தக்கதும் கேவலமானதுமாகும். பெயரில் மட்டும் முஸ்லிம் என்று இருந்தால் மட்டும் போதாது, தடுக்கப்பட்டவையிலிருந்து விலகியிருக்கவும் பெரும்பாவங்களிலிருந்து விலகியிருக்கும் கூட்டத்தாராகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை கோபப்படுத்தும் இச்செயல் மிகவும் பாவமானது. இதில் தொழும் பெண்களுக்கு புரியவில்லை என்றாலும் நிற்கின்ற ஆண்கள் இதனை தடுத்து நிறுத்துபவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அவ்வாறும் இல்லை என்கின்ற போது எமது மார்க்கத்திலே இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு பின்பற்றாமல் இருப்பதை நினைத்தால் அது மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது. சுபஹானல்லாஹ்.